இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான போர்ட்ரேட்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோன்னு சொல்லலாம். நம்ம ரெண்டு போர்ட்ரேட் ஒரே டைம்ல தான் பண்ண போறோம். ஹே கைஸ், திஸ் இஸ் மனு, பேக் டு மை சேனல் வித் அ நியூ வீடியோ. ஐ ஹோப் எல்லாரும் செமையாக இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு போர்ட்ரேட் தான் பண்ண முடியும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான போர்ட்ரேட்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொல்லலாம். எதுக்குன்னா, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ரெண்டு போர்ட்ரேட் ஒரே டைமில் தான் பண்ண போகிறோம். என்னடா மனு செம்மையாக கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கலாம். ஸோ எனக்கும் இந்த ப்ராசஸ் ட்ராயிங் பண்ணும் மோஸ்ட்ல அப்படி தான் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நம்ம ரெண்டு போர்ட்ரேட் ஒரே டைமில் தான் பண்ண போகிறோம், எப்படின்னு நீங்கள் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் நம்ம செம்மையாக டிஸ்கஸ் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் ட்ரை பண்ணது கிடையாது, எனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி பண்ணீங்க, ஒரே டைமில் நீங்கள் எப்படி ரெண்டு போர்ட்ரேட் பண்ணீங்கன்னு ஒரு டவுட் வந்திருக்கலாம். நம்ம சின்ன வயசில் நிறைய டைம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் சின்ன வயசில் நம்ம டிக்டேஷன் வேர்ட்ஸ்லாம் எழுதியிருப்போம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டுனா மேம்லாம் 10 times எழுது, 20 times எழுதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போது வந்து நம்ம ரெண்டு பென்சிலை இப்போது பிளாக் பென் ஒயிட் பென் பிடிச்சிருக்கேன். இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஹாப்பி இந்த மாதிரி எழுத ட்ரை பண்ணுவோம். லைக் 10 times இருக்கிறதுனால இப்படி எழுதி ஓபி அடிப்போம். லைக் இப்படி சரி, ஒரு டைம் எழுதுனா 2 times வரும். இதே மெத்தடு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எங்கள் வீட்டில் அதைய துணிப்பாய் கிடந்துச்சு, அந்த துணிப்பாயில் இருக்க அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு ரெண்டு சைடில் ஒரு பென் ப்ளூ கலர், ஒரு பென் பிளாக் கலர் வச்சுட்டு நல்லா டேப் அடிச்சிட்டேன். டேப் வச்சு நல்லா செலோ டேப் வச்சு நல்லா சுற்றியாச்சு. இதுதான் நம்ம டூல், நம்ம டூல் ரெடி ஆகிட்டு. ஸோ இப்படி பிடிச்சிட்டு அது வந்து ஒரே டைமில் நம்ம அந்த இப்போது ஒன்று அஜித் ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் மைண்டில் இருந்துச்சுன்னா நம்ம தளபதி விஜய் ஃபோட்டோவை அப்படி கான்சென்ட்ரேட் வச்சுட்டு அட் அ டைமில் பண்ண ட்ரை பண்ணணும். இது வந்து லைக் நீங்கள் வந்து இப்போ ரைட்டியாக இருந்தீங்கன்னா லெஃப்டில் எழுத ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். லைக் பேலன்ஸே இல்லாமல் நீங்கள் உங்கள் கை எப்படியோ ஒரு மோஷன் போகும், அதே ஃபீல் தான் உங்களுக்கு இந்த சைடில் ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாதிரி டைப்பாக ஒரு இது வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் அப்படி பக்காவாக அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இந்த வீடியோ எடுத்திருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ கொஞ்சம் புதுசாக இருக்குது, இன்னோவேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்படி அப்படி வரும். ஸோ கீப் வாட்சிங், கீப் ட்ராயிங். பை ஃப்ரம் மனோ.